ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 15 வருஷத்துக்கு அப்புறம் சுப்பிரமணிய படத்தை மறுபடியும் நீங்க பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல் படம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நைட் ஃபுல்லா தூக்கம் இல்ல. இப்ப பார்க்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளவு ரசிகர்கள் இருக்கும்போது. ரொம்ப உங்களுக்கும் பத்திரிகை இந்த படத்தை அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பத்திரிகையில போட்ட பத்திரிகை நண்பர்களுக்கும் சுப்பிரமணியம் ரசிகர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அழகர் பரமன் காசி எல்லாம் மறுபடியும் நீங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு. எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்துல வந்து காஸ்டியூம்ஸ் 80s காஸ்டியூம்ஸ் அப்படியே கொண்டு வந்த நடராஜ் காஸ்டியூமர். அதுல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண பிரபு தெரியும், சுந்தரபாண்டியன் வச்சு எடுத்தாரு. எங்க எடிட்டர் ராஜா முகமது சார் அந்த படத்துக்கு இது பண்ணது. இவர சொல்ல தேவையில்ல. அளவர் சாவு பயத்தை காட்டாங்க பரமான்னு சொன்ன அந்த அளவர். ஸோ ஜெய் கதாயணம் வந்தது. டோப்பனா ஃபர்ஸ்ட் சீன்ல இவர் தான் கத்தி வச்சு குத்துறாரு. கடைசி வரைக்கும் உயிர் நண்பனா இருந்தாங்க ரெண்டு பேர், டும்கானும் டோப்பானும். அதுதான் இதுல இருக்கும். மதுரை குழுங்க குழுங்க இப்ப வரைக்கும் ஹிட் ஆகிறதுக்கு காரணம் அப்துல் டிசைனர். அவங்க படம் ஃபுல்லாக அந்த 100 days போஸ்டர் வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு வந்து புதுசாக மறுபடியும் ரீரிலீஸ் மாதிரியே தெரில, ரிலீஸ் மாதிரி தான் இருந்தது. அப்புறம் சொல்லவே தேவையில்லை. கனகா கனக கரெக்டில் அப்போருந்து இப்போ வரைக்கும் 15 வருஷமாக எங்களுடைய நட்பு அதையும் தாண்டி தொடரும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்களுடைய நட்பு. ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து என்னடா படத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்களை கூட்டு வந்து நினைக்காங்க. அவங்க வந்து வேர்ல்ட் சண்டை வீராணி ஒலிம்பிக்கில் வந்து இந்த வருஷம் கலந்துக்கிட்டாங்க. போன வருடம் ஒலிம்பிக்கில் முதல் முறையாக வேர்ல்ட் சண்டை வீராங்கனை கலந்துட்டாங்க. ஸோ இந்த படத்தை பார்க்க வரணும் நாங்கள் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் தம்பி ரொம்ப நன்றி. ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி கமலால் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன், கொடுக்கல. அதே 15 வருஷத்தை பிடிச்சி கமலால் ரிலீஸ் பண்ண வச்சுட்டேன். ரொம்ப நன்றி தம்பி. இந்த இப்ப ஜெய் பேசுவார். வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ விட இன்னைக்கு ரொம்ப கிரௌட் அதிகமா இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். 15 வருஷம் கழிச்சு இந்த படத்து மேல ஒரு மரியாதை வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு தேங்க்ஸ் வந்து சசி சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்க இல்லை. ஸோ அது உண்மையான வார்த்தை. தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி சப்போர்ட் எங்க எல்லாருக்குமே பண்ணிட்டே இருங்க. நன்றி. எங்களால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்ப பார்க்க முடியல. ஜெய் சொன்னதான் ஞாபகம் வருது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோவே கொடுக்கல 15 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ எனக்கு 8 மணி ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ கொடுத்துருக்காங்க. அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்காம மத்தியான ஷோ தான் போய் தேடி தேடி பார்த்தோம். அது பண்ணாலும் இப்போ எங்கள் சகோதரர் பேசுவார். நன்றி. சசி சொன்ன மாதிரி தான் நேற்று நைட்டே ஃபோன் பண்ணான். நானும் சொன்னேன் கொஞ்சம் பதட்டமாக தாண்டா இருக்கு அப்படின்னு. திரும்ப காலையில் ஃபோன் பண்ணேன். அன்னைக்கு மாதிரியே இருக்குது. இன்னைக்கு மாதிரியே இன்றைக்கி இருக்கணும். உங்களுடைய ஆதரவு இருக்கணும். நன்றி. பாண்டியன் படத்தினுடைய இயக்குனர் நான். சசிகுமார் சார் தான் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. சுப்பிரமணியபுரம் ஒர்க் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணும்போது லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டரானு. அதில் வந்து துரைவாணன் சொல்லி அண்ணன் ஒருத்தர் ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் ஹெல்த் இஷ்யூனால கொஞ்சம் ஷூட் போகும்போது ஒர்க் பண்ண முடியலை. லாஸ்ட் அசிஸ்டண்டாக சேர்ந்த என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா கொடுத்தாங்க. காஸ்டியூம்க்கு பார்க்க சொன்னாங்க, அப்புறம் ஷெட்யூல் பார்க்க சொன்னாங்க. லாஸ்ட்டில் வந்து பேடு கொடுத்து நீயே ஃபாலோ பண்ண அப்படின்னாங்க. ஸோ ஒரு முதல் படத்துலேயே கீழே இருக்க இணையை இணை இயக்குனராக கொண்டாந்து நிறுத்தி அதுக்கப்புறம் தொடர்ந்து ஈசனில் ஒர்க் பண்ண வச்சு அப்படியே கூப்பிட்டு வந்து என்னை ஒரு இயக்குனர் அறிமுகப்படுத்தினார் சார். சசி சார் இல்லைன்னா இன்றைக்கி நான் இயக்குனராக இல்லை. சுப்பிரமணியம் இல்லைன்னா நாங்கள் யாருமே இங்கே இல்லை. எங்களுடைய முதல் விதை வந்து சுப்பிரமணியபுரம் தான். அதை வந்து அதை கொண்டு வர்றதுக்கு சசி சார் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அது அதை வந்து ஒரு முதல் பட தயாரிப்பாளர், ஹீரோ, டைரக்டரு, அவருடைய வழி, அவருடைய கஷ்டம், அதெல்லாம் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல வந்து அவர் நிற்கிறார் அப்படின்னா அந்த உழைப்பு தான். ஸோ அது வந்து நீங்கள் கொடுத்த வெற்றி உங்களுடைய கரகோஷம் தான். ஸோ அதே அன்னைக்கு அந்த சுப்பிரமணியபுரம் அப்போ கொடுத்த அந்த ஹிட்டை இப்பயும் கொடுக்கணும். அதே வரவேற்பு கொடுக்க வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அமீர்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம்.
இதுதான் லைஃப்ல சினிமாவில் வரக்கூடிய முதல் படி கொடுத்தவர் அவர். இன்ன வரைக்கும் அவர் அதே மாதிரி என்ன இந்த படத்துக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வேலை பார்க்கணும் அதே எனர்ஜியோட இப்பவும் அதே எக்ஸைட்டிங்கோட இருக்க படம் பார்க்க. தேங்க்யூ. ஒரே ஒரு வார்த்தை தான், சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் வரலன்னா இந்த ட்ரெஸ்ஸும் இருக்காது, சாப்பாடும் இருக்காது, வாழ்க்கையில எப்படி ஏற்பனே தெரியாது. என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படி ஒரு படம் வந்ததுனால மட்டுமே அது எனக்கு, நான் வீட்லேயே சொல்லுவேன், இது ஒருவேளை நம்ம நல்லா இருக்கிறதுக்காகவே எடுத்துருப்பாரோ சார் படம், மியூசிக் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். பல தடவை சொல்லியிருக்கிறேன் வீட்டில். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தூங்கும்போதும் சரி, எழுந்திருக்கும்போதும் சரி, இப்படி ஒரு வாய்ப்பு இல்லைனாக்கா நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம இருந்திருப்போமா என்னன்னு தெரியாது அப்படிங்கிறத நான் பல தடவை வீட்டில் சொல்லுவேன். அது என்னவோ தெரியல, மக்களுக்காக எடுத்தாங்களோ இல்லையோ, நான் வாழ்கிறதுக்காகவே எடுத்தாங்க சுப்பிரமணியபுரம். இந்த படத்துல வந்து சசிகுமார் அண்ணன் சொல்றத விட சார்னு சொன்னா அதிகமா காசு கொடுப்பாரு. ஏன்னா இந்த ராமில் நாங்கள்லாம் வேலை பார்க்கும்போது அப்போ எல்லாருமே வந்து சார் சார்னு சொன்னாங்க. நானும் எங்கள் டைரக்டர் காரை கழுவிக்கிட்டு இருப்பேன். கழுவும் போது ஒரு வந்து எப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு அமிதாப் பச்சன் மாதிரி. ரெண்டாவது அவர் இந்த பைக்லாம் பண்ணுவார்ல, ஒரு பெரிய இந்தியில் இருப்பார் சாக்ஸ் சாங், அது மாதிரி பைக்கில் வருவார். நானும் நான் என்ன பண்ணுவே, சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிடுவேன். கருப்பு, இந்த 50 ரூபா இருக்கு, எனக்கு ரெண்டு இட்லி வைத்து உனக்கு வேற எதுவும் சாப்பிட்டு வந்துருக்கேன். சரி சார், நீங்கள் மேலே போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்காப்ப வாங்கியாலும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த படம் வந்து இது பண்ணும்போது, கருப்பு ஆணியை அடிச்சுட்டேன், நீ தான் இருக்கிற, வருவியா வரமாட்டியா அப்படின்னு. நான் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் ரஜினி சார் படத்தில் இருந்தாலும் கமல் சார் படத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நான் டேட்டு கொடுத்துட்டு எப்போ வேணாலும் நான் வந்துடுறேன் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல நிறைய விஷயத்தை நான் சொல்லணும். ராமனை கஷ்டப்படும் போது சந்திரக்கண்ணியன் எனக்கு தெரியும். ஒரு அண்ணே வந்து சொல்லுவாப்புல, கருப்பு ஏன் இருட்டுக்குள்ள இருக்க, வெளிச்சத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவார். சொல்லும் போது ஏன்னா அந்த செவர் வந்து ஒரு ஓட செவர் மாதிரி இருக்கும், சின்ன செவர், அதுலதே நான் படுத்து கிடப்பேன், டெஸ்ட்டு மிஸ்டானா பாடி ஆயிருவேன். அப்படி இடம் அந்த இடம். அப்படி இருக்கும்போது அப்போ
ராம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இவங்க எல்லாருமே போயிட்டாங்க. என்னைய வந்து தம்பி உங்களை சொல்றது தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, என்னன்னா செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, அதை நீங்க அந்த ஒர்க்கு பண்றீங்க அதை பத்தி சொல்லக்கூடாது. என்னை நிப்பாட்டிட்டாங்க, நிப்பாட்டவும் இப்படி அண்ணே அமீர் என்னை திரும்பி பார்க்காரு, சசி போய் கூட்டுவா சொன்னார். அப்ப என்னை அப்படி தோல் அணைச்சு கருப்பு நின்றோளுக்கு அப்புறம் என்ன நிலைமைக்கு ஆக போறீங்க பாருங்க. அதே மாதிரி இன்றோளுக்கு அப்புறம் ஒங்கிலி பிங்கஸ் அப்படின்னு சொல்லவும் அடிச்சு கிளாப் அடிச்சு தூக்கிட்டாங்க. அப்ப எனக்கு என்ன ஆர்வம் தெரியல, அண்ணன் அமீர் வாழ்க, அண்ணன் சசி வாழ்க, அண்ணன் சந்திரகனி வாழ்க, இப்படித்தான் நான் விதித்திருந்தேன். ஏன்னா எங்களுடைய நட்பு வந்து அவ்வளவு ஒரு நட்பு பாசத்துக்காக. இன்னைக்கும் சொல்றேன், அந்த படத்துல அண்ணே சந்திரகனி என்ன அந்த இது பண்ணும் போது ஒவ்வொரு விஷயமும் இவர் இல்லாம அவர் இல்லை, அவர் இல்லாம இவர் இல்லை, நான் தப்பு பண்ணாலும் ஸ்பாட்ல வந்து கேட்பாக்கல, நீ பண்ணது தப்புடா இப்படி பண்றா அப்படின்னு. அதே மாதிரி என் தம்பி ஜெய வந்து இந்த நேரத்தில் ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போலாம், இந்த பிள்ளைக்கு சிகரெட் பிடிக்க கத்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல சிகரெட் பிடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் பிரேக் விட்டார் சார். நீ சிகரெட் எப்போ கரெக்டா பிடிக்கிறியோ அப்பதான் ஷூட் அப்படின்னா, அப்ப இவரு தான் எனக்கு அந்த 3 மந்த்ஸ் சிகரெட் பிடிக்கணும். என்னது அது சொல்றேன், என்ன அழகரு இந்த புள்ள ஏதோ சொல்லிட்டு போகுது அப்படின்னு. அப்பத்த உடனே அழகு சொல்லுவா புள்ள, ஏதோ சித்தப்பட பேசிக்கனா ரொம்ப இது பண்ணிக்கிட்டு போறா அப்படின்னு. பொம்பளை பிள்ளையிலே கொடுத்தேன் வேற புரிஞ்சுங்க, புரிஞ்சு பேச ஆரம்பிச்சுங்க, நமக்கு இருக்கிற புழப்புக்கு இதெல்லாம் தேவையா கூட்டத்துல கட்டு சொத்த அழுக்காத போன வருஷம் போட்டிருந்தாரு அவர் குலாத்த மொத்தையா, இந்த வருஷம் சித்தனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டோம்னு சொல்றான் அப்பா. எல்லாம் அமர்ந்து திரும்ப ஒரு பெரிய திரையில படத்தை பார்த்து ரசிக்க போறோம் வேற மாதிரியான உணர்வுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் மேடல் என்னன்னு பேசிட்டு இருப்பாங்க, நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் இந்த மகிழ்வான நாள் உங்களுக்கும் எங்களுக்கும். இந்த சுப்பிரமணியபுரம் படத்தோட உன்னத உயர்வு அந்த மேக்னிட்யூட உணர வைக்கணும்னா எப்படி சொல்லலாம் என்னுடைய பார்வை இல்லைன்னா, அதற்கு பிறகு பல ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழிச்சு பார்க்குற இடத்துல எல்லாம் என்ன கேட்பாங்க, என்ன சார் சுப்பிரமணியபுரம் படத்துக்கு அப்புறம் நீங்க ஒன்றும் படமே பண்ணல, அப்ப எந்த படத்துல நம்ம பணிபுரியோன்றது ரொம்ப முக்கியம். அடிக்கடி சசி சொல்லுவார், படத்தை நீங்க பொறுமையா இருந்தாலும் பரவாயில்ல தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. நட்புக்கு நண்பர்களுக்காக பல படங்கள் பண்ண பொழுது எத்தனையோ பாடல்கள் பண்ணாலும் படமே பண்ணலன்ற உணர்வு தான் மக்களுக்கு கிடைச்சது. ஆனா முதல் படம் சுப்பிரமணியபுரமா எனக்கு அமையாம ஒருவேளை அந்த மற்ற படங்களா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், இப்ப இந்த இடத்துல நான் நின்றுட்டு இருந்திருக்க முடியாது. அதனால என்னுடைய முதல் படம் சுப்பிரமணியபுரம் போன்ற படத்தை சசிகுமார் போன்ற இயக்குனர் மூலமா கிடைச்சனாலதான் எனக்கு இந்த மேடையும் உயரமும் அடையாளமும் அங்கீகாரமும் கிடைச்சது. இவர்கள் எல்லாரையும் போல நானும் இயக்குனர் சசிகுமாருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்றும் கடமைப்பட்டவன். ஒரு நிமிஷம்
எல்லாத்துக்கும் மேல காலையில இருந்து என் தம்பி அசோக பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவன் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அவன் நினைவுகளோடு திரும்ப ஒரு வாட்டி தான் பார்ப்பேன். எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சுப்பிரமணிய வகுப்புக்கு உதவிய என்னுடைய கேமராமேன் இல்லை, அவங்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுவாதிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உடம்பு இல்லை, நிக்கிலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முதல் ரிலீஸ் மாதிரி அவர் ஒர்க் பண்ணார். அப்புறம் விடுமாண்டி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. நம்ம உங்களோட சேர்ந்து நானும் என்ன பெருமாண்டி, நான் மட்டும்தான் பார்க்கிறேன். ஓகே.